ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் பிரதீப் சுரேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வழியாக இந்த ஐபிஎல் 2021 வந்து மேலே ஆரம்பித்து இப்போ அக்டோபரில் வந்து முடிய போகுது. இந்த ஐபிஎல் ஃபைனலில் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் வந்து மோத போகிறாங்க. இந்த 2021 ஐபிஎல் வந்து ரொம்பவே நல்லா வந்து போயிருந்துச்சு. அதுவும் சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு டீமாக வந்து ஃபைனல்ஸ் வந்து போயிருக்காங்க. அதுவும் டோனி 6-4 அடித்து ஃபினிஷ் பண்ணி சிஎஸ்கே ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் மேட்ச் எப்படி இருக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறா, பிளேயிங் லெவன் என்ன, பிச்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போதும் போல் நம்மளோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட் தரை நிலவரம். ஸோ இந்த ஐபிஎல் 2021 ஃபைனல் மேட்ச் சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. இந்த கிரவுண்டில் வந்து ஒரு ஃபேஸ் ஃப்ரெண்ட்லியான பிச்சுன்னு வந்து சொல்லலாம். அதாவது வேகப்பந்து வீச்சால் இருக்குது, ஒரு சாதகமான பிச்சுன்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து கிடைக்கும் பிச்சில், பேட்ஸ்மேனுக்கும் வந்து இனிஷியலாக வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த துபாய் கிரவுண்டில் வந்து இந்த 2021 ஐபிஎல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மேட்ச் வந்து நடந்திருக்கு. இந்த 12 மேட்ச்சில் வந்து 9 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டீம் டாஸை வின் பண்ணாலும் அவங்க வந்து பேட்டிங் செகண்டு தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எந்த டீம் சேஸ் பண்ணுதோ அவங்க தான் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இந்த 2021 ஐபிஎல்ல வந்து இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 185, அது வந்து ஆர்ஆர் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்க்கு எதிராக வந்து அடித்தாங்க. அதே வந்து லோயஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எஸ் வந்து 115 ரன் வந்து அடித்தாங்க. அது யாருக்கு எதுக்கு எதிரானா வந்து கேகேஆருக்கு எதிராக தான். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து ஆவரேஜான ஸ்கோர் என்ன அப்படின்னா வந்து 160-165 வந்து இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ஆவரேஜாக செட் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து 155 வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் வேறு வழியே இல்லாமல் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ஒரு 150-155 மேலே செட் பண்ணிட்டாங்கன்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். வெல்கம் டு யுவர் செகண்ட் செக்மெண்ட், அந்த 11 பேர். ஸோ அந்த 11 பேர்ல இந்த டீமில் யார் விளாடுவா, அந்த டீமில் யார் விளாடுவான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கேகேஆராக இருக்கட்டும் சிஎஸ்கேயாக இருக்கட்டும் அவங்களோட லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழி அவங்களோட எங்களோட பிளேயர் லெவன் இதுதான்ப்பா, அடுத்த ஐபிஎல்லில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்லாம் இல்லைனா கூட இதுதான் எங்களோட பிளேயிங் லெவனுங்கிற அளவுக்கு ஒரு 11 பேர் வந்து அவங்களுக்கு செட் ஆகிட்டாங்க. ஸோ சிஎஸ்கேயாக இருக்கட்டும் கேகேஆராக இருக்கட்டும் அவங்களோட லாஸ்ட் மேட்ச்சில் யாரெல்லாம் விளாடுனாங்களோ அதே 11 அதே சேம் 11 தான் வந்து இந்த மேட்ச்சும் விளாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து சிஎஸ்கேயில் வந்து ரைனாக் வேலை உத்தப்பா வந்து அவரும் வந்து லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 63 வந்து ஸ்கோர் பண்ணினார். சோ மறுபடியும் ரைனா ஃபிட்டா ஆயிருந்தா கூட அவருக்கு பதிலா உத்தப்பா தான் விளையாடுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேகேஆர்ல பாத்தீங்கன்னா சகிப் அல் ஹாசன் வந்து உள்ள விளையாண்டுட்டு இருக்காரு, ரசல் வந்து இன்ஜுரினால. இப்போ ரசல் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து சகிப் வந்து ஒரு ஸ்பின் பவுலர், சகிப் அல் ஹாசன் வந்து ஒரு ஸ்பின் பவுலர், அவருக்கு பதிலாக ஃபேஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சாக வந்து இருக்குது. ஸோ இந்த ரசில் வந்து ஃபேஸ் பவுலர்லாம் வந்து பிரித்து மேய்வார், அவருக்கு ஒரு பேட்டிங் சாதகமான விக்கெட் தான் வந்து இந்த துபாய் கிரவுண்ட். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி சகிப்க்கு பதிலாக ரசல் விளாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ரசல் ஃபிட்டாக இருந்தால். மற்றபடி பிளேயிங் லெவன் வந்து சேமாக தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இதுதான் வந்து சிஎஸ்கேஆர் இருக்கட்டும் கேகேஆராக இருக்கட்டும் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக வந்து இருக்கும். நம்மளோட தேர்ட் செக்மெண்ட், ஜெயிக்க போவது யார். ஸோ ஜெயிக்க போவது யாரில் வந்து ஜென்ரலாக வந்து இவங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வின் பண்ணுவாங்களா, இவங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் வந்து சொல்லணும். எதனால் அப்படின்னா வந்து சிஎஸ்கேயாக இருக்கட்டும் கேகேஆராக இருக்கட்டும் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த மேட்சை வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு வந்து டிசைன் பண்ணுறதுக்கான ரெண்டு ஃபேக்டர் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன் விசஸ் கேகேஆர் ஸ்பின்னர். சிஎஸ்கே பேட்ஸ்மேன்லாம் வந்து அதுவும் கேகேஆர் ஸ்பின்னர் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. சகிபா இருக்கட்டும், நரேனா இருக்கட்டும், வருணா இருக்கட்டும், அவங்களோட 12 ஓவர் வந்து ரொம்ப வந்து குரூஷியலாக வந்து இருக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அவங்கள நல்லா விளாண்டுட்டாங்க அப்படின்னா வந்து சிஎஸ்கே ஜெய வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே வந்து கேகேஆரில் வந்து ஓப்பனர்ஸ் வந்து கில் அண்டு வெங்கடேஷ் ஐயர் இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டும் பவர் பிளேலேயே லூஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர் அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஒரு நல்ல சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நல்ல ஸ்கோர் செட் பண்ணுறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக டிசைட் பண்ணுற ஃபேக்டராக இருக்கும். என்னென்ன அது வந்து அப்படின்னா, ஒன்று சிஎஸ்கே பேட்ஸ்மேன் விசஸ் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ், ரெண்டாவது வந்து
கேகேஆர் ஓப்பனர்ஸ் விசஸ் சிஎஸ்கே ஃபேசர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மேட்சையும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட ட்ரீம் லெவன் வந்து இதுதான். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிளேயில் வந்து தான் ரசல் உள்ள வராரா, சகிப் ஆடுறாரா, ரைனா ஆடுறாரா, உத்தப்பா ஆடுறாராங்கிற மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னு நான் வந்து ஃபைனலாக அதை மாற்றுவேன். ஆனால் இப்போதைக்கு என்னோட பிளேயிங் லெவன் வந்து இதுதான். ஸோ எப்போதும் போல் நம்மளோட ட்ரீம் லெவன் கான்டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். யார் வின் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட நம்மளோட 2021 ஐபிஎலுக்கான இந்த சீரீஸ் வந்து முடிவடையுது. இதுதான் லாஸ்ட் வீடியோ, ஏன்னா ஃபைனல்ஸ் இல்லையா, அதனால் இதுதான் முடியுது. ஆனால் அடுத்து வேர்ல்டு கப் T20 வந்து ஆரம்பிக்குது, அதுக்கும் வந்து இதுக்கு இது மாதிரியான வீடியோஸ் வந்து போடலாமா இந்தியா மேட்சஸ் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிறது என்ன பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான வீடியோகள் வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.